அசாத்தியம், நடக்க முடியாதவை எல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் ஆஞ்சநேயர். அசாத்திய சாதக சுவாமின்னு நடக்க முடியாதவற்றை நடத்தி கொடுப்பவரே. அசாத்தியம் தவக்கின்பத, உன்னால் எதைத்தான் முடிக்க முடியாது? ராமதூதனே, தாண்ட முடியாத கடலை அண்டினீர். கிருபா சிந்து, கீழே இருந்ததோ தண்ணீர் கடல், நீரோ குணக்கடல் அருட்கடல். அருள் மா கடல் அமுது ஹனுமான். அப்பேற்பட்ட அருள் ஹனுமாருக்கு எங்கிருந்து கிட்டியது? ராமனே ஒரு அருட்கடல் தானே, அந்த அருட்கடலின் ஓர் துளிதான் ஹனுமான் ஆஞ்சநேயர். இன்று நாம் வேலூரில் சத்துவாச்சாரி ரங்காபுரத்தில் உள்ள கோதண்டராமசுவாமி கோயிலில் ராமனை சேவித்துக் கொள்ளப் போகிறோம். பாலாலயத்தில் எழுந்துருள் இருக்கிறார். மூலவர் நடுவில் நின்ன திருக்கோலத்தில் ராமன், வில்லேந்தி நிற்கும் திருக்கோலம். ஒரு புறத்தில் லக்ஷ்மணன், மற்றொரு புறத்தில் சீதை. ஒரு திருத்தலத்தில் ராமனுக்கு வலதுபுறத்தில் சீதை இருப்பதும் உண்டு, அல்லது இடதுபுறத்தில் இருப்பதும் உண்டு. அது அந்தந்த திருத்தலத்தின் மரபை பொறுத்தது. பட்டாபிஷேக ராமராக இருந்தால் ஒரு புறத்தில் இருப்பார் என்றோ, வனவாச ராமராக இருந்தால் மற்றொரு புறத்தில் இருப்பார் என்றோ கோயில்களில் கூறுவது வழக்கம். அடுத்து உற்சவமூர்த்தியை சேவித்துக் கொள்கிறோம். நின்ன திருக்கோலம், பழைய திருமேனி. ஏற்கனவே கூறியது போலே சுமார் 400-450 ஆண்டுகளுக்கு முன்பால் எழுந்துருளப் பண்ணப்பட்ட ராமலீலம். தெலுங்கு தேசத்து மன்னவர்கள் இங்கு வந்து இத்திருக்கோயிலை எழுப்பி ராமனை பிரதிஷ்டை செய்து தொழுதார்கள். இன்று வரை அந்த பெருமையை நமக்கென்று அவர்கள் விட்டு போயிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்படி உயர்ந்து கட்டப்பட்டிருக்கும் திருக்கோயில்களை ஆங்காங்கு கோயில்களுக்கு அருகில் வசிக்கும் பக்தர்கள் பாதுகாக்க வேண்டும், செப்பனிட வேண்டும், குடமுழுக்கு செய்ய வேண்டும். பெருமானுக்கு வேண்டிய போகம், அதாவது பிரசாதமோ புஷ்பமோ சந்தனமோ, இவை அனைத்தும் வேளாவேளைக்கு செல்லுகிறதா என்று அருகில் இருக்கும் பக்தர்கள் தான் பார்க்க வேண்டும். கோயிலில் இருக்கும் பெருமாள் ஆனந்தமாக அருள் பாலித்தால் தானே ஊர் மக்கள் திருப்தியாக இருக்க முடியும். ஆகவே ஆங்காங்கு இருக்கும் பக்தர்களிடத்தில் வேண்டுகோள், தங்கள் தங்கள் திருக்கோயில்களுக்கு அடிக்கடி போய் வேண்டிய தொண்டுகள் திருப்பணிகளை புரிந்து பெருமானுடைய அனுகிரகத்துக்கு ஆட்பட வேண்டும். இன்று கோதண்டராமரை சேவித்துக் கொண்டோம். ராமன் காடு நோக்கி புறப்பட போகிறார். என்ன, இப்போதானே பட்டாபிஷேகத்தை பற்றி பேசினோம், அதற்குள் ஏன் காட்டுக்கு போக வேண்டும்? ஏனோ நடக்கிறது, ஏன் என்று பார்ப்போம். அயோத்தியா காண்டத்தில் 5வது சர்க்கம். சந்திஷ்ய ராமம் நிருபதிஹி சோபாவின் அபிஷேசனே புரோஹிதம் சமாகூய வசிஷ்டமிதம் அப்ரவீத். தசரதன் வசிஷ்டாச்சாரியரை கூப்பிட்டு, நான் ஏற்கனவே உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டேன் ராம பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு செய்யும் என்று, ஆனால் தற்போது என் மனம் அதற்காக பரபரக்கிறது. சீக்கிரமே முடித்து விட வேணும் என்று தோன்றுகிறது. நாளை புஷ்ய நட்சத்திரம், அதில் ராமனுக்கு பட்டம் கட்டிவிடலாம். கச்ச உபவாசம் காகுஸ்தம் காரயாத்திய தபோதன ஸ்ரேயசே ராஜ்யலாபாய வத்வா சஹயதவிரத. தேவரீ ராமனின் மாளிகைக்கு போய் அவன் இன்று செய்ய வேண்டிய விரதங்களை தொடங்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராமன் ஏற்கனவே அவன் தாயின் அந்தப்புறத்துக்கு சென்றிருக்கிறான். அவள் செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை இன்று செய்வாள். ராமன் செய்ய வேண்டிய விரதம் உள்ளது, அதை தேவரீர் போய்த்தான் தொடங்கி வைக்க வேண்டும். ஒரு சிறப்பான காரியம், கல்யாணமோ அல்லது சீமந்தமோ உபநயனமோ எதுவாக இருப்பினும் அதற்குரிய மந்திரங்களோட அதன் வழிமுறைகள் மாறாமல் தான் செய்யப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது நினைத்த பயனை குடிக்கும், காரியமும் சிறக்கும். ததேதி சச ராஜானம் உக்த்வா வேதவிதாம்பரஹ ஸ்வயம் வசிஷ்டோ பகவான் யயௌ ராமநிவேசனம். சரி கயரதனே,
நீர் கூறியபடிக்கே செய்கிறேன் என்று கூறி வசிட்டாச்சாரியர் தனக்கென்று வைத்திருந்த தேரில் ஏறி நேரே ராமனின் அந்தப்புரத்தை அடைந்தார். பிராமம் ஸ்தவரம் ரதவரம் யுக்தம் ஆஸ்தாய சுதிருதவிரதா தம் ஆகதம் ரிஷிம் ராமஹ த்வரன்னிவ சசம்பிரமம் மாயிஷ்யன் சமானார்க்கம் நிஷ்சக்கிராம நிவேசனாது. வசிட்டர் வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டு அவரிடத்தில் இருந்த உயர்ந்த பக்தியாலே ராமன் தன் அந்தப்புரத்திலிருந்து வெளியே வருகிறார். கூப்பிய வண்ணம் வந்து வாயிலுக்கு வந்து பூர்ண கும்பம் கொடுத்து வணங்கி அவரை தன் இல்லத்துக்கு அழைத்து போகிறான். பிரசன்னஸ்தே பிதாராம யத்வம் ராஜ்யம் அவாப்சசி உபவாசம் பவானத்ய கரோது சஹசீதயா. ஏ ராமா, இன்று புனர்வசு, நாளை புஷ்ய நட்சத்திரம், உனக்கு நாளை பட்டாபிஷேகமாமே, தயரதன் கூறினான். அவருக்கும் ரொம்ப திருப்தி. அதற்குரிய விரதத்தை துவங்கி வைக்குமாறு என்னை உன் தந்தையார் அனுப்பி வைத்தார், அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இத்யுக்த்வா சததா ராமம் உபவாசம் யதவிரதா மந்திரவத் காரயாமாச வைதேஹ்யா சகிதம் சுச்சிகி. ராமனையும் சீதையும் கூப்பிட்டார். உண்மையான புனித தன்மையோடு எப்படி கர்மங்கள் செய்யப்பட வேண்டுமோ அதை துவங்கி வைக்கிறார். ஒரு காரியத்தை ஆச்சாரியனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு குரு சொன்னபடிக்குத்தான் நாம் செய்ய வேண்டும். ததா யதாவத் ராமேண சராஜ்யோ குரு ரட்சிதா அப்யருக்யாப்ய காகுஸ்தம் யயோ ராமநிவேசனாது. துவங்கி வைக்க வேண்டியதை செய்தார். ராமனும் அவரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு எப்போதும் நாம் ஒரு செயலை தொடங்குகிறோம்னால் குருவனிடத்தில் அனுமதி பெற வேண்டும். அனுஜ்ஞை அனுஜ்ஞைன்னு சொல்லுவார்கள். சீதா கல்யாணம், சீனிவாச கல்யாணம், இதெல்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ கூட சீதைக்கு ராமனுக்கும் கல்யாணம்னாலும், ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம்னாலும் அனுஜ்ஞை பெற்றுக்கொள்வார்கள். அங்கு கூடியிருக்கும் மகான்கள் அவர்களிடத்தில் போய் அனுமதி பெற்றுக்கொண்டு அக்ஷதை ஆசீர்வாதம் பெற்றுண்டுதான் ஒரு செயலை தொடங்க வேண்டும். நம்ம இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால் மகான்களை அழைக்கலாம். அவர்கள் வந்தால் அது சிறப்பிக்கப்படும். அவர்களை வணங்கி அனுமதி பெற்று கொண்டு செய்யணும். இல்லையே, யாரும் வெளியிலிருந்தெல்லாம் மகான்கள் வரலே, நம்ம வீட்டு பெரியவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்தில் அனுமதி பெற்று கொண்டு தான் செய்யணும். என் தகப்பனார் சொல்லுவார், நீ உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்க போறேன், அப்போ போட்டியில் வந்திருக்கும் அவர்களுக்குள்ளே யார் பெரியவராக அமர்ந்திருக்கிறாரோ அவரை பார்த்து தொடங்கலாமான்னு கேட்டு கொண்டு தான் தொடங்க வேண்டும். அவர் அதை 70வது வயசு வரைக்கும் பண்ணினார். ஆகவே ஒருத்தரிடத்தில் அனுமதி பெற வேண்டும், பெரியவன் ஏற்றுக்கொண்டால் தான் செய்ய வேண்டும். வசிட்டர் வந்து தொடங்கி வைத்தார். சுகுத்திஸ்தத்தர் ராமோபி சஹாசீனஹா பிரியம்பதைஹி சபாஜிதோ விவேஷாத தான் அனுஜாப்ப சர்வசா கிருஷ்ட நாரீநரயுதம் ராமவேஷ்ம ததா பபௌ யதா மத்த த்விஜகணம் பிரபுல்ல நலினம் சரஹ. ராமனுக்கு தொடங்கி வைத்து வசிட்டாச்சாரியர் திரும்ப வந்தார். அவர் வருவதற்குள் ஊரே ஜனத்திடரில் மூழ்கிவிட்டது. எங்க பார்த்தாலும் மக்கள், பெரிய திருவிழா கூட்டம்னா எப்படி இருக்கும், அதை போல ஒரே கூட்டம். வசிட்டரே ஊர்ந்து ஊர்ந்து தன் தேரை செலுத்தி கொண்டு மெது மெதுவே தாண்டி போகின்றது. பார்த்தவருக்கு ரொம்ப திருப்தி. நம் குழந்தை ராமனிடத்தில் தான் இந்த மக்களுக்கு எவ்வளவு பிரீதி, எத்தனை ஆசை, உண்மையான அன்பு. யாரும் வெறுமனே தயரத மன்னவன் பொருள் கொடுக்க போகிறான், தானம் கிடைக்கும் அந்த எண்ணத்தினாலே அல்ல, நம் குழந்தை, நாம் பார்த்து பிறந்த ராமனுக்கு பட்டம், நம்மை எவ்வளவு நன்னா இனிமே ஆளப்போகிறார், எவ்வளவு நன்னா நம்மை பாதுகாக்க போகிறார். விருந்த விருந்தைகி அயோத்தியாயாம் ராஜமார்க்காக சமந்ததா பபூர விசம்பாதாக குதூகல ஜனைர் விருத்தாக. ஜனங்களுக்கு ஒரே உற்சாகம், குதூகலமா இருக்கார்கள். எங்கேயும் அங்கேயும் ஓடி ஒத்தருக்கொத்தர் முகமன் கூறி கொண்டு வரவேற்று கொண்டு திருப்தியாக மக்களை கண்டார். ராம அபிஷேக ஆகாங்கன் ஆகாங்கன் உதயம் ரவேகே. வால்மீகி சொல்லுகிறார், எப்ப விடியும், எப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் என அதையும் எதிர்பார்த்து கொண்டு விடுவதற்கடையாளமாக சூரியன் உதிக்க வேண்டுமே, எப்போது சூரியன் உதிப்பார் என்று கிழக்கு திக்கிலேயே முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார்களாம். பிரஜாலங்கார பூதஞ்ச ஜனசியானந்த வர்தனம் உத்சுகோ அபூஜனோ திரட்டும் தம் அயோத்தியா மகோத்சவம். அயோத்தியே ஒரு உற்சவ கலையில் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஏவம் தஜ்ஜனசம்பாதம் ராஜமார்க்கம் புரோகிதா வியூகன்னிவ ஜனௌகந்தம் சனைஹி சனை ராஜகுலம் யயோ குருணா துருணா து அப்யனுஜாத மனுஜௌகம் விசிருஜதம்
விவேச அந்தப்புரம் ராஜா சிம்ஹோ கிரிபுகாமிவ. ஒரு சிங்கம் எப்படி தன் குகைக்குள் திரும்ப போகுமோ அதே போல தயரதன் தன் ராஜசபையிலிருந்து எழுந்திருந்து திரும்ப தன் அந்தப்புரத்துக்குள் செல்கிறார். இரவு வருகிறது. வசிட்டரும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டார். நான் தொடங்கி வச்சுட்டேன் தசரதா என்று அவரிடத்தில் செய்தி சொல்லிவிட்டார். தயரதன் திரும்ப கௌசல்யனுடைய அந்தப்புரத்துக்கு புறப்படுகிறான். புறப்பட்டு போனாரா? போகட்டை. அதற்கு நடுவில் தானே அனைத்து கெடுதல்களும் நடந்தன. தன் அந்தப்புரத்துக்குன்னு புறப்புட்டார் தசரதன். இது ஒரு பக்கம் செய்தி. அடுத்த சர்க்கம் 6வது சர்க்கம். ராமன் சீதையை அழைத்து கொண்டு பூஜிப்பதற்காக உள்ளே செல்கிறான். அந்நிரவு முழுக்க விரதம் இருக்க வேண்டும், பெருமானை பூசித்து பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதானே வசிட்டருடைய ஆணை. அதனால சீதை அழைத்து கொண்டு உள்ளே இருக்கும் பெருமானை ஆராதிக்க போகிறான். உள்ளே எந்த பெருமாள் இருக்கிறார்? இன்னும் ஸ்ரீரங்கத்தில் சயனித்துக் கொண்டிருக்கும் திருவரங்கநாதன் தான். அன்றைக்கு அயோத்தி பட்டணத்தில் பிரணவாகார விமானத்துக்கு கீழே உயர்ந்த நாராயணன் என்கிற திருநாமம், ஜெகந்நாதன் திருநாமம், அதோடு எழுந்தோடி இருக்கிறார். கதே புரோஹிதே ராமஹ ஸ்நாதோ நியதமானசா சஹபத்யா விசாலாக்ஷா நாராயணம் உபாகமது பிரகிருஹ்ய சரசாபாத்ரீன் ஹவிஷோ விதிவத்ததா மகதே தெய்வதாயாஜ்யம் ஜுஹாவ ஜுவலிதானலே சஹபத்யா விசாலாக்ஷா. கருத்த கண்படைத்தவளான சீதை, விசாலாட்சி, விசாலம்னா அகன்ற, அக்ஷன கண், அகன்ற கண்படைத்தவள் சீதை. சஹபத்யா விசாலாக்ஷா அகன்ற கண்ணழகியான சீதை அழைத்து கொண்டு நாராயணம் உபாகமது நாராயணனை வணங்க ராமன் சென்றான். பிரகிருஹ்ய சிரசா பாத்ரீம் ஹவிஷோ விதிவத்ததா ஹோமத்தில் இட வேண்டிய திரவியத்தை எல்லாம் தன் தலையிலே பாத்திரங்களில் சுமந்து கொண்டு ராமன் சென்றான். ஏன் சீதையை கூட்டி போக வேண்டும்? ராமனைத்தானே தொழச் சொன்னார். சீதை கூட எதற்கு? மனைவி செய்ய வேண்டியதெல்லாம் ஆராதனத்தின் போது செய்ய வேண்டும், கணவன் செய்ய வேண்டியத கணவன் செய்ய வேண்டும். அதோடல்ல, பெரிய பெருமாளை தரிசிக்க போகிறாரே, அவர் பெரிய கடல் போன்றவர், கங்கையை போன்றவர், யமுனையை போன்றவர். ஆழம் தெரியாமல் காலை வைத்து விட்டோமானால் மூழ்கியே போவோம். பெருமாளுடைய ஓரொரு குணமும், ஒரு குணம் மேன்மை, மேன்மை அனுபவித்தால் கணுக்கால் அளவு ஆழம். சில இடத்துல இறங்கினா கணுக்கால் அளவு இருக்கும், தப்பிச்சுன்னு வந்துடலாம். சில இடத்துல முழந்தால் நன்னா குளிச்சுட்டு வரலாம். மார்பளவு ஆழம் கொஞ்சம் கட்டப்பட்டு வரலாம். கழுத்தளவு ஆழம் ஜாகிரதையா இருக்கணும், தலை மூழ்கி போச்சு வெளியிலேயே வர முடியாது. அதே போல பெருமானை அனுபவிக்க புக்கால் அவருடைய ஓரொரு பண்பு, அவர் ரொம்ப பெரியவர், பரவாயில்ல பெரியவர், கை கூப்பிட்டு வந்துடுவோம். அப்ப கணுக்கால் அளவு ஆழம் பெரியவரா? எவ்வளவு எளியவர் தெரியுமா? எத்தனை கோபிகைகளுக்காக எத்தனை பண்ணார்? பிரகலாதன் கூப்பிட்டார் வந்தார், கஜேந்திரன் கூப்பிட ஓடி வந்தார். ரொம்ப சுலபர், எளியவர். எளிமையை நினைத்தான் நம்ம மயங்கியே போடுவோம். அதை விட குகன்னு பார்த்தானா, குரங்கு சுக்ரீவன் பார்த்தானா, பிராட்டியை பிரித்த பாபியின் தம்பி ராட்சசன்னு பார்த்தானா, அவர்களையெல்லாம் தம்பின்னு சொல்லிக்கொண்டான். எவ்வளவு சௌசீல்யம்! இந்த குணத்தை அனுபவிக்க புக்கால் எழுந்தே வரமாட்டோமா? அவ்வளவு ஒரு குணக்கடல் பெருமாள், உள்ள இருக்கிற நாராயணன். அப்ப கடல்ல இறங்கறச்சே, கங்கையில இறங்கறச்சே, கூட ஒருத்தர துணைக்கு பிடிச்சுன்னு இறங்க வேண்டாமா? அதனாலதான் சீதை கையை பற்றி கொண்டு ராமன் இறங்குகிறான். அடுத்தது இன்னொரு விதமாகவும் கூறலாம். ஒரு நல்லத்தை அனுபவிக்க போனா தனியா போகக்கூடாது. ஏதோ ஆண் பெண் சுகம்னு வச்சுக்கிறோம், அதை தனித்து தான் அனுபவிப்போம். ஆனா கோவிலுக்கு போறோம், தனியா போறதுல இன்பமே கிடையாது, இருவரும் சேர்ந்து போனால்தான் இன்பம். ஆக ராமனும் சீதையுமாக உள்ளே புகுந்தார்கள். சஹபத்யா விசாலாக்ஷியா. ஒருத்தர் வேடிக்கையா கேட்டார், ஏன் இன்னைக்கு விசாலாட்சின்லாம் பேர் வைக்கிறது இல்லை? ரொம்ப பழைய பெயர், இப்ப புதுசு புதுசா பெயர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், பழங்காலத்து பேர்லாம் வைப்போமா? ஏன் வைக்கல தெரியுமோ? உண்மை என்ன, ராமர் உள்ள போனார், பூசிக்க தொடங்கினார். அவர் என்னமா பூ சமர்ப்பிக்கிறார், சந்தன சமர்ப்பிக்கிறார், அர்க்யம் பாத்யம் ஆச்சமனியம் தூபம் தீபம், இது ஒன்னொன்னு ராமன் சமர்ப்பிக்கிறத பார்த்து பார்த்து அதையே பார்த்துருந்தது சீதையனுடைய கண்ணு பெருசா போச்சான். அதனாலதான் விசாலாட்சின்னு பேர். இன்னைக்கு ஏன் யாருக்கு வைக்கிறது இல்லை தெரியுமோ? முதல்ல கணவன் ஆராதனம் பண்ணி அதை மனைவி பார்த்து பார்த்துன்னா கண்ணு பெருசாகிறதுக்கு, அவர் பண்றதே இல்லையே, அப்புறம் இவளுக்கு எப்படி கண்ணு பெருசாகும்? அதனாலதான் விசாலாட்சின்னு பேரே வைக்கிறது இல்லை போட்டிருக்கு என்ன வேடிக்கையாக கூறுவர். சஹபத்யா விசாலாக்ஷியா நாராயணம் உபாகமது ஸ்ரீமத் தியாயத்தனே விஷ்ணோ சிஷ்யே நரவராத்மஜா. உள்ளே பெரிய பெருமாள், ஆராதனக்கனாக பெருமாள், பெரிய பெருமாளும் பெருமாளும் இருவரும் இப்போது கூடியிருக்கிறார்கள். இன்று முழுக்க கூடியிருக்கட்டும். மேலே தொடருவோம். தற்போது வேலூர் சத்துவாச்சாரி
ரங்காபுரத்தில் உள்ள கோதண்டராமசுவாமி கோயிலிலிருந்து விடை